புதுக்கோட்டை மாவட்டம் மருதான்மலை கிராமத்தைச் சேர்ந்தவர் லீலாவதி. இவரது மகன் சந்தோஷ்குமார் வயது 26, குடிப்பழக்கம் உடையவர். குடிக்க பணம் கொடுக்க மறுத்த லீலாவதியை மண்ணெண்ணெய் ஊற்றி சந்தோஷ்குமார் எரித்து கொன்றார். இந்த சம்பவம் கடந்த ஆண்டு நடந்தது. சந்தோஷ்குமாரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை புதுக்கோட்டை மாவட்ட கோர்ட்டில் நடந்தது. சந்தோஷ்குமாருக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி அப்துல் காதர் தீர்ப்பளித்தார். அவருக்கு எந்தவித சலுகையையும் அரசு வழங்கக்கூடாது, தவறை உணரும் வகையில் 3 மாதம் தனிமை சிறையில் சந்தோஷ்குமாரை அடைக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார்.